வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ், பிளேலிஸ்ட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்மாலான ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் ஓப்பன் ஆச்சு. 900 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவாக மார்க்கெட் மூவ் ஆனது. 946 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. 950 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை பிரேக் பண்ண முடியாமல் டவுன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல டவுன் அகைன், 900 கீழே பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 860 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. ஸோ மார்க்கெட் எந்த சைடும் வந்து பெரிய ட்ரெண்ட் எடுக்கலை. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எடுத்து 12,000 மேலேயோ இல்லை 11,800 கீழேயோ வரல. ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ட்ரெண்டும் வரல, நெகட்டிவ் ட்ரெண்டும் வரல. ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட், ஒரு வாலடைல் மார்க்கெட். மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ரிசல்ட்ஸ்லாம் வேறு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்டாக்ஸ்னுடைய மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஸ்டாக் தான் ஏறுது. கிளென்மார்க் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்பர் ஃபீஸ் போகுது, நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. அதிலே நிஃப்டி ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஏர்டெல்லும் ஹெச்டிஎஃப்சியும் தான் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பேஸில் இருந்துச்சு. ஐடியா ஓப்பனிங்லேயே 20%ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனிங்கில் வந்துட்டு நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங்கில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு ஆஃப் இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய வெயிட்டான ஸ்டாக்ஸ்லாம் டவுனில் இழுத்ததுனால நிஃப்டியும் வந்து கீழே வந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு பெரிய டவுன் இல்லை, ஒரு 10 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் 900 ரேஞ்சுக்கு கீழே இருக்குது. மறுபடியும் நாளைக்கு வந்து 900 மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு 950 வரைக்கும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 950 தான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்சாக இருக்குது. எப்போல்லாம் 950 போகுதோ அப்போல்லாம் ஒரு டேர்ன் ஓவராக இருக்குது. ஸோ 950 நீங்கள் வேணால் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் டேர்மில் செல்லிங் போகிறனாலும் போகலாம். 950 கிட்ட போகையில் செல்லிங் போகிறனாலும் போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. இல்லை ஆப்ஷனில் நீங்கள் பண்ணுவீங்க, ரைட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா 950 போனோன்னா ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வேமால ஒன்று ஏற மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ரைட்டிங் பண்ணிங்கன்னா இறங்கும் போது உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். 950 இன்னும் ஒரு மேஜர் ரோலாக, மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 950 மேலே போகிற ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டால் 12,000 ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. 900 பிரேக் ஆச்சுனாலே எந்த சைடு போனாலும் மார்க்கெட் அந்த சைடு ஒரு 40 கண்டிப்பாக எடுக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களால் சிம்பிள் ட்ரேட் பண்ணி சிம்பிளாக ஒரு 40 வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.